இந்த இன்ஜினியர் வேலையே இல்லை. எப்ப பாரு போனத்துல நேற்றுக்கே முடிக்க வேண்டிய வேலை என்ன பெண்டிங் வச்சிருக்கீங்க? இப்படி இழுத்து இழுத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பொழப்புக்கு பொட்டு வச்சு பூ முடிச்சு அலங்காரம் பண்ணி வீட்டிலே இருக்க வேண்டியது தான். சீக்கிரம் முடிங்க. ஏண்டா லேட்டு? ஏண்டா இன்ஜினியர் வாழ்வாள்னு கத்திட்டு இருக்காரு. நீ வேலை பாரு, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார். ஏய், உனக்கு எவ்வளவு டைம் ஃபோன் பண்றது? வண்டியில வந்துட்டு இருந்தேங்க சார், காதுல விழுகலைங்க. காலையிலேயே போட்டியா? அது நே தடிச்சதுங்க சார். போய் சொல்லாதயா, மூஞ்சி பார்த்தா தெரியாது. ஒரு நல்ல திறமைசாலி நீ, குடிச்சே வீணா போயிடாத. நிறைய திறமைசாலிக இதுலயே போயிட்டாங்க. புத்தியோட இருக்க பாரு. சரி, நேத்து முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் ஏன் பெண்டிங் வச்சிருக்க? இல்லை சார், நேற்று சாயங்காலம் மழை வந்துருச்சு, அதுதான் ஒர்க்கெல்லாம் பெண்டிங் ஆயிருச்சு. இன்னைக்கு எந்த காரணம் சொல்லாதீங்க, சீக்கிரம் வேலையை முடிங்க. சரிங்க சார். பா, கலவே கூடப்பா, இங்கே வரப்பா. இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போகணும், எந்த வேலையும் பெண்டிங் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? நாங்களாம் கரெக்டாக தான் வேலை செய்கிறோம், நீங்கள் எங்கேயும் சுத்த போகாமல் அமைங்க வேலை செய்யுங்க. எனக்கே அட்வைஸு, போ போ வேலையை பாரு. இந்த அதட்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. லொல்லப்பார் பேச்சப்பார், சிட்டாலெல்லாம் மேஸ்திரி அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேஸ்திரிக்கு ஒரு மரியாதை எல்லாம் போச்சே. காலையிலேயே மூட் அவுட் பண்ணிட்டானே. ஒரு கட்டிங் போட தான் சரியாக இருக்கும். ஹலோ, டேய் எங்கடா இருக்க? கட்டடத்தில் இருக்கிறேன்டா. சரி, நீ கிளம்பி மாமன் இடத்துக்கு வந்துடு. ஏ என்னடா சரக்கா, 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். இல்லை இல்லை, 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஏ வந்துட்டியா? ஊட்டு ஊட்டு ஊட்டுற. ஒரு கோட்டர் அடிச்சு மாப்பேர்லையே. நம்ம நண்பனுங்களுக்கு ஃபோனை போடுவோம். ஹலோ, எங்கடா இருக்கீங்க? நான் இங்கே செந்தில் வீட்டில் ஃபுல்லாக சரக்கு போட்டிருக்கேன் மாப்பிள்ள. டேய், நானும் வரேன்டா. சரக்கு காலியாக போகுது. டேய், கொஞ்சம் வச்சுருங்கடா. சரி, வந்துடுறேன். பாவீங்களா, எல்லாம் மட்டை ஆயிட்டிங்களா? டேய் செந்தில். டேய் சண்முகா, வந்துட்டியா? என்னடா சரக்கு இவ்வளோதான் இருக்கா? அவ்வளோதான் இருக்கு, அடுறா. ஏய், ஏய்
என்னடா தண்ணி கூட மிச்சம் வைக்க மாட்டீங்களா? செந்தில் என்னடா ஏய் செந்தில், 100 ரூபா இருந்தா குடுறா சரக்கு பதிலடா. ஆனா இல்லடா ஏய், இருக்கிறத குடுறா டே. ஏய் இல்லடா, 50 ரூபா குடுறா டே, சரக்கு பதிலடா டே. சுத்தமா இல்லடா செந்தில், என்னடா பண்ணது சண்முகா? டேய் செந்தில் பறக்க வேண்டியது இருக்க, வாடிக்கலாம். வேணாண்டா, வருத்தப்பட்டு என்ன கஷ்டமா தானே இருக்கும். வாடா டே. சொன்ன கேள்ற ஆடா டே. வா வரைக்கும் நம்ம கூட நன்றாக இருந்தான், பேசிட்டு சிரிச்சுட்டு சண்டை போட்டு. ஆனால் இன்னைக்கு அதையே நினச்சிட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்கும், மனசு வலிக்கும். அட்ரா அடி. டே டே ஏண்டா விடுடா, இந்த கருமத்தை குடிச்சினாலடா அவனுக்கு இந்த நிலைமை, சாகர வயசாடா அவனுக்கு. இன்னைக்கு அவன் பொண்டாட்டி பொண்ணு அனாதையாக நிற்கிறாங்கடா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாலா போன குடிதான்டா. ஏ என்னப்பா திடீர்னு தத்துவலாம் பேச ஆரம்பிச்சிட்ட? அவனுக்கு விதி முடிஞ்சது போயிட்டா, அதுக்கேப்ப நீ டென்ஷன் ஆகிற? டேய் அவன் செத்ததுக்கான விதி இல்லடா குடி. வீட்டில் வேலை செய்கிற இடத்துல காலையில் சாயங்காலம் ராத்திரி இப்படி 24 மணி நேரம் குடிச்சு குடிச்சு குடல் வந்து செத்துட்டான்டா. அவன் ரத்த ரத்தமாக வாந்தி எடுத்த போது எப்படி இருந்து தெரியுமாடா? அவன் பொண்டாட்டிக்குள்ள அழுகிற சத்தம் இன்னும் என் காதில் கேட்டே இருக்குடா. சரிப்பா, நீ ஒருத்தம் குடிக்காதனால எல்லாம் சரியா போயிருமா? குடி குடி கிடுக்குன்னு பாட்டில் எழுதியிருப்பாங்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் நேர்லேயே பார்த்துட்டா. என் குடும்பம் கெட்டு போகிற பார்க்குற சக்தி எனக்கு இல்லைடா. குடினால் கிடைக்கிற சந்தோஷம் வெறும் 1.5 மணி நேரம்டா, ஆனால் குடும்பத்தால் கிடைக்கிற சந்தோஷம் ஆயுசு முழுக்க இருக்கும். குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு பழமொழியே இருக்கு. நீ வேணா பாரு, 1 வாரம் கழித்து நீ சரக்கு அடிக்கத்தான் போகிற, அதையும் நான் பார்க்க தான் போகிறேன். ஏய் நான் சொல்கிறது குடித்தாலும் கொஞ்சமாவது மூளை இருக்கணுங்க தான். குடிச்சு குடிச்சு மூளை மழுங்கி போனவனுக்கு இல்லைடா. போதையோட உசுறு தான் முக்கியம் நினைக்கிறவன்தான் குடி நிறுத்துவான். இல்லை உசுறுவோட போதை தான் முக்கியம் நினைக்கிறவனுக்கல்ல, நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். தினம் தினம் கஷ்டப்பட்டு 50-100 சம்பாரிச்சு அந்த காசை வீட்டுக்கு கொடுக்காம குடிச்சு குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத விட ஒரே அடி விஷம் குடிச்சு சாகிறது மேல்றா. ஏய் என்னப்பா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? நான் சொல்கிறது மனசாட்சி உள்ளவனுக்கு உரைக்கும், புத்தி உள்ளவனுக்கு வலிக்கும். குடியை நிறுத்து, நீயும் நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும். இது போதும், நிறுத்து.